வேலை செய்து நடத்தி வந்தேன் காராமல் எப்போதும் காத்து கொண்டேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் காராமல் எப்போதும் காத்து கொண்டேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்னை நிறைவேற்றினேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்னை நிறைவேற்றினேன் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காட்டிடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காட்டிடும் நல்லவரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை இன்று நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கலாம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் மோசே இஸ்ரவேல் மக்களை பெரிய ஜாதி கிரேட் நேஷன் என்று குறிப்பாக சொல்கிறார் எந்த வியூவில் கிரேட் நேஷன் என்று சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம் மூன்று இடத்துல மூன்று அடிப்படையிலே பெரிய ஜாதி என்று சொல்லுகிறார் மோசே இந்த வார்த்தைகளை எழுதின காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாகத்தான் இருந்தாங்க சொந்த இடம் கிடையாது ஆனால் அவர்களை குறித்து பெரிய ஜாதி என்று குறிப்பிடுவது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருப்பதாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக ஹூ இஸ் லைக் யூ ஓ பீப்புள் சேவ்ட் பை த லார்ட் உனக்கு ஒப்பானவர் யார் என்றால் உனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை என்பதான் ஆன்சர் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்தது போல நம்மை பாவம் சாபம் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அவர் விடுவித்திருக்கிறார் விடுவிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் பெரிய ஜாதி எந்த ஜனத்தோடும் ஒப்பிட முடியாத ஸோ ஹை கிளாஸ் பீப்புள் தே ஆர் கால்ட் கிரேட் நேஷன் என்று இங்கே ஸ்தோத்திரம் மோசே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை தமக்கென்று மீட்டெடுத்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 வாசிங்க தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதின் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாருங்க நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்தில் கோத்திரத்தார் இடத்திலும் ஆசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று எங்களை தேவனுக்கென்று மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் அப்ப மீட்டு கொண்ட மக்களை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார் அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற ஒரு புதிய பாடலை பாடினார்கள் மீட்கப்பட்ட மக்கள் தேவனுக்கென்று மீட்கப்பட்டிருக்கிறார்கள் மீட்கப்பட்ட போதே அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் என்று வசனம் சொல்லுது பூமியை
அவர்கள் ஆளுகை செய்வோம் என்று புது பாடல் பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இன்னொன்று மீட்கப்படாத மக்கள். மீட்கப்படாத மக்கள் எண்ணிக்கையில் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் அவர்கள் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளாக இருக்கலாம், அவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட மக்களை ஆண்டவர் இந்த இடத்துல உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்வதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு 1000 ஃப்ளைட் இருக்கலாம், பெரிய ஆஸ்திக்கு ஓனராக இருக்கலாம். When he die, he will become a beggar. 1000 ஸ்தோத்திரம் ஃப்ளைட்டுக்கு ஓனராக இருந்தாலும் அவன் மரிக்கும் போது அவன் ஒரு பக்கராக மாறுகிறான், அவனுடைய ஓனர்ஷிப் அவனுக்கு கிடையாது. பட் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீட்கப்பட்டது நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அதுக்கு ஒரு சின்ன ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள், லாசரஸ் அவனுடைய பெயர் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் அவன் பெயர் குறிக்கப்படவில்லை. இயேசுவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் அங்கே குறிப்பிடுகிறார். ஐஸ்வர்யவான் மரித்த போது அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான், அவனை தேற்றுவார் இல்லை, அவனுக்கு தண்ணீர் தாகத்தினால் சாகிறான். ஆனால் லாசருவை பார்க்கும்போது ஆபிரகாமின் மடியிலே என்ன செய்யப்படுகிறான், தேற்றப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட நாம் உலகத்தின் பார்வையிலே, நம்முடைய பார்வையில் கூட நாம் சாதாரணமாக தெரியலாம். நம்மை நாம் வேத வசனத்தின்படி நம்மை பார்க்க வேண்டும். ஒப்பானவன் யார்? நமக்கு ரட்சிக்கப்படாத ஒரு பெரிய மனுஷன், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்தா பெரிய மனுஷன், எனக்கு ஒன்றுமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வருது. அவன் பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படாத மனிதன் என்று சொல்லும்போது அவன் நத்திங். ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தது நிமித்தம் இந்த உலகத்தில் நம்மை பெரிய ஜாதியாக்கியிருக்கிறார். நம்மதான் ஸ்தோத்திரம். தேவனால் மீட்கப்பட்டவர்களே, உங்களுக்கு ஒப்பானவன் யார்? அப்போ நமக்கு ஒப்பானவர் ஸ்தோத்திரம் யாரும் கிடையாது. அந்த நிலையில் கர்த்தர் நம்மை உயர்த்தியிருக்கிறார். ஸ்தோத்திர கர்த்தரால் நம்மை நாம் மீட்டுக்கொள்ள முடியாது. நம்முடைய பணம் நம்மை ரட்சிக்க முடியாது. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே. முந்தின காலத்திலே அடிமைகள் என்ற ஒரு தன்மை இருந்தது. அந்த அடிமைகள் மீட்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு எஜமான் நினைத்து இரக்கம் வைத்து ஒரு அடிமை விடுவிக்கலாம். விடுவிக்கப்பட்டாலும் விடுவிக்கப்பட்ட அடிமை என்ற பெயரில் தான் அழைக்கப்படுவான். அவனுக்கு பப்ளிக்கான எந்த காரியத்திலேயும் அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. ஒருவேளை அதிக திரவியத்தை சம்பாத்தியம் பண்ணி அந்த ஓனர் கொடுத்து தன்னை விடுவித்தாலும் அவன் விடுவிக்கப்பட்ட அடிமை என்றுதான் அழைக்கப்படுவான். உலகத்திலே அடிமைத்தனம் என்பது ஒரு காலத்தில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த அடிமைத்தனம் ஒழிக்கப்படுவதற்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இந்த உலகத்தில் முக்கிய பங்கு வகித்தார்கள். அல்லேலூயா. அடிமைத்தனம் அது மனித அபிமானத்துக்கு எதிரானது, தேவனுடைய சட்டத்துக்கு எதிரானது என்று அதற்கு எதிராக முதல் குரல் கொடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று ஸ்தோத்திரம் அந்த விடுதலைக்கான ஒரு வேட்கையை மக்கள் மத்தியில் உருவாக்கி கொண்டு வந்த ஒரு பெரிய வேலை மிஷனரி இயக்கங்களுக்கு தான் உண்டு. எப்படியும் ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் பெரியவர்கள். பாவம் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். The redemption of God has made us so high class people. நாம் அற்பமானவர்கள் தான், நாம் சாதாரணமானவர்கள் தான். பட் கிறிஸ்துவின் மீட்பு நிமித்தம், கர்த்தர் நம்மை ரட்சித்தது நிமித்தம்
நம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் நம்மை நாம் பார்க்க வேண்டும். நம்மை குறைந்தவர்களாக, நம்மை தாழ்ந்தவர்களாக, நம்ம மற்றவர்களோடு ஒப்பிடும்போது மற்றவருடைய உலக நிலையில் நம்மை ஒப்பிட்டு நான் ஒன்றுமில்லை, நான் தாழ்வானவன் என்று நினைக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்வது போல உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த நாட்களிலே மோசே இந்த கருத்தை சொல்லும்போது இஸ்ரவேல் மக்கள் பெரிய ஒரு அனுபவத்தில் ஒன்று கிடையாது. அவர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு நாடோடிகளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். பட் கர்த்தர் மீட்டிருக்கிறார். ஸோ அன்றைக்கு எகிப்தியர்கள் தான் வல்லரசாக இருந்தார்கள். இஸ்ரவேலரை விட மற்ற பெரிய பல ஜாதிகள் வல்லவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் மோசே சொல்லுகிறார், உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய பெயரையே ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் நினைச்சிருக்கிறார். அவர் நேம் இஸ் ரிஜிஸ்டர்ட் இன் த புக் ஆஃப் த லைஃப். ஜீவ புஸ்தகத்தில் ஜீவனுக்கென்று நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வியூவிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் பெரிய ஜாதி, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஸ்தோத்திரம் மேன்மை அடைந்தவர்கள் என்ற கருத்தை மோசே குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் தன்னைத்தான் விடுவிக்க முடியாது, ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்களை செய்வதனால் விடுவிக்க முடியாது. வேதாகமத்திலே ஒரு இடத்துல கூட மனிதன் தான் செய்கிற நற்கிரியினால் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படவில்லை. மனுஷன் எடுக்கிற முயற்சி, யோகாவோ அல்லது ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியோ அல்லது சில ட்ரீட்மெண்டோ மனிதனை பாவ சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பதில்லை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே பாவத்தில் இருந்து விடுவிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். மற்ற எல்லா மனுஷரும் பாவத்தில் பிறந்தவர்கள். பாவத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு பாவி என செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்மை பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். பாவம் சாபம் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். ஆகினாலே இயேசுமால் விடுவிக்கப்பட்டவர்கள் உயர்ந்த ஜாதி. அல்லேலூயா. அதுதான் பெரிய ஜாதி, உயர்ந்த ஜாதி என்று கர்த்தருடைய வார்த்தையை குறிப்பிடுகிறார். நாம் உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை விளக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அற்பமானவர்கள், சாதாரணமானவர்கள், ஒன்றுக்குதவாதவர்கள். உம்முடைய ரட்சிப்பு நிமித்தம் எங்களை பெரிய ஜாதி, உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்ற உயர்ந்த ஸ்தானத்தை எங்களை தந்திருக்கிறீர். அதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வெளிப்பாடுகள், உம்முடைய சத்தியங்களை தந்திருக்கிறபடியால் எங்களை பெரிய ஜாதியாக்கியிருக்கிறீர். அதுக்காக துதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அல்ல பிதாவே. ஆமென்.